சூரிய சக்தி மின்சாரம் தற்காலத்திற்கு மட்டுமின்றி இருபத்தோராம் நூற்றாண்டின் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய உறுதியான தூய்மையான மற்றும் பாதுகாப்பான எரிசக்தி வளமாக திகழ்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் ரேவாவில் அமைக்கப்பட்டுள்ள எழுநூற்றி ஐம்பது மெகாவாட் திறன் கொண்ட சூரிய மின்சக்தி திட்டத்தை பிரதமர் புதுதில்லியில் இருந்து காணொலி காட்சி மூலம் இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார் திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பாக சூரிய சக்தி மூலம் மின் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் बढ़ रही है और वैसे वैसे हमारी ऊर्जा की बिजली की जरूरतें भी बढ़ रही हैं ऐसे में आत्मनिर्भर भारत के लिए बिजली की आत्मनिर्भरता बहुत आवश्यक है जब हम आत्मनिर्भरता की बात करते हैं प्रगति की बात करते हैं தற்சார்பு மற்றும் முன்னேற்றம் பற்றி குறிப்பிடும்போது பொருளாதாரம் அதில் முக்கிய இடம் பெறுவதாக பிரதமர் குறிப்பிட்டார் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிப்பதா அல்லது பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பதா என்பதில் ஒட்டுமொத்த உலகமும் குழப்பத்தில் உள்ளதாகவும் அவர் கூறினார் அரசால் தற்போது செயல்படுத்தப்படும் அனைத்து திட்டங்களிலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் வாழ்க்கையை எளிதாக்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை மேற்கொள்ளும் வேளையில் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் தூய்மையான எரிசக்தியை வழங்குவதே அரசின் குறிக்கோள் என்றும் தெரிவித்தார் தூய்மையான எரிசக்தியின் பலனை நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினருக்கும் மட்டுமின்றி ஒவ்வொரு குடிமகனுக்கும் வழங்க அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் तैयार हो जाएंगे तो मध्य प्रदेश निश्चित रूप से सस्ती और साफ सुथरी बिजली का हब बन जाएगा इसका सबसे अधिक लाभ मध्य प्रदेश के गरीब मध्यम वर्ग के परिवारों को होगा किसानों को होगा हमारे आदिवासी भाइयों बहनों को होगा மொத்தம் ஆயிரத்து ஐநூறு ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட சூரிய எரிசக்தி பூங்காவினுள் தலா ஐநூறு ஹெக்டேர் பரப்பளவில் ஒவ்வொன்றும் தலா இருநூற்றி ஐம்பது மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட மூன்று சூரியசக்தி மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன மத்திய பிரதேசத்தின் உர்ஜா விகாஸ் நிகாம் லிமிடெட் மற்றும் மத்திய பொதுத்துறை நிறுவனமான சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆப் இந்தியா ஆகியவை இணைந்து உருவாக்கிய கூட்டு நிறுவனமான ரேவா அல்ட்ரா மெகா சோலார் லிமிடெட் என்ற நிறுவனத்தால் இந்த சூரிய சக்தி பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது இந்த பூங்காவை அமைப்பதற்காக ரேவா கூட்டு நிறுவனத்திற்கு மத்திய அரசு நூற்றி முப்பத்தெட்டு கோடி ரூபாய் நிதியை அளித்துள்ளது இந்த திட்டத்திலிருந்து கிடைக்கும் எரிசக்தியிலிருந்து இருபத்தி நான்கு சதவீதம் டெல்லி மெட்ரோவிற்கு வழங்கப்படும் மீதமுள்ள எழுபத்தி ஆறு சதவீதம் மத்திய பிரதேச மாநில மென்பகிர்வு நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்திரண்டாம் ஆண்டுக்குள் நூறு ஜிகாவாட் சூரிய சக்தி திறன் கொண்ட அமைப்புகளை ஏற்படுத்துவது உட்பட இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் நூற்றி எழுபத்தைந்து ஜிகாவாட் திறன் கொண்ட புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி திறனை இந்தியாவில் ஏற்படுத்துவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ரேவா திட்டம் வெளிப்படுத்துகிறது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்